விராட் கோலிலாம் எப்பவோ ஃபார்ம் அவுட் ஆயிட்டாருப்பா அவர் அவருக்கு நிலைமையெல்லாம் கண்டிப்பா சச்சினோட சாதனை வந்து முறியடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தவங்க மூஞ்சி எல்லாம் கரிய பூசுற மாதிரிதான் இன்னைக்கு வந்து விராட் கோலி இந்த சீரீஸ்ல வந்து செகண்ட் செஞ்சுரி வந்து அடிச்சு பட்டைய கிளப்பியிருக்காருங்க மனுஷன் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த மூணாவது ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியா தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி என்னப்பா ஆல்ரெடி சீரீஸ் வந்து வின் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து விளையாட போறாங்க இதுக்கு என்ன பாத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து பேட்டிங்ல பட்டையை கலப்பிட்டாங்க இன்னைக்கு வழக்கம் போல ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து யார் பண்ணாங்க ரோஹித் சர்மா சுப்மன் கில் தான் வந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து சுப்மன் கில் தவிர இசான் கிசான் வந்து ஓபனிங் போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டோம்ல இசான் கிசான வந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு அதுக்கு வந்து சுப்மன் கில் என்னைய வாழ டீம்ல இருந்து தூக்க பாக்குறீங்க மூணாவது மேட்ச்னாலும் சரி நாலாவது மேட்ச்னாலும் சரி நான் தான் கிளம்பிறங்கி வந்து சூப்பரா விளையாடுவேன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாருங்க நூத்தி பதினாறு ரன் வந்து எடுத்து பட்டாய கிளப்பிட்டாரு உண்மையில ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தன எலிமினேட்டாங்க கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தஞ்சு ஆறு ரன் கிட்ட தான் வந்து விக்கெட் வந்து போச்சு ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா அவுட் ஆனவனே சரி அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து வேமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா என்ன ஆயி போச்சுன்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கிலும் விராட் கோலி வந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சுப்மன் கிலும் வந்து ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சாரு அதே சமயத்துல விராட் கோலி வந்து நின்று அவர் பாட்டுக்கு வர்ற பால் எல்லாம் வெளு வெளு வெளுன்னு வெளுத்து நூத்தி ரன் வரைக்கும் வந்து எடுத்து கடைசி வரைக்கும் நின்றுட்டாருங்க மனுஷன் சரிப்பா இப்படியே கோலியோட இன்னிங்ஸ் வந்து தொடர்ந்தா கண்டிப்பா வந்து நானூறு ரன் வரைக்கும் வந்து போயிடும் அந்த அளவுக்கு அதிரடியாக வந்து விளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா ஒரு கட்டத்தில் வந்து கில் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி சுப்மன் கில் அவுட் ஆனவனே அடுத்து சூரியகுமார் யாதவ தான் உள்ள வருவாருன்னு நினைச்சோம் ஆனா வந்து ஸ்ரேசையர் வந்து வந்தாரு கோலி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் கேள்றால் உள்ள வந்தாரு வழக்கம் போல நான் பத்து ரன் தாண்ட மாட்டேன் நான் சொல்லி வச்சுதான் வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி கேள்வால் அவுட் ஆனவனே சூரியகுமார் யாதவ் வந்து அதிரடியாக விளையாடுவாருன்னு பார்த்தா அவர் நாலு ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாரு கடைசி வரைக்கும் வந்து கோலி நின்று போராடி ஐம்பது ஓவர் முடிவில் அஞ்சு எழுந்து முன்னூத்தி தொண்ணூறு ரன் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அடிச்சிட்டாங்க உண்மையிலே இது ஸ்ரீலங்காக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த மேட்ச் வந்து முக்கியம் இல்ல மூணாவது மேட்ச் நம்ம வந்து எப்படியா ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட குறிக்கோள் ஆனா ஸ்ரீலங்காக்கு இந்த மேட்ச்ல எப்படியா வந்து வின் பண்ணி அவங்க டி டுவெண்டி சீரீஸ்ல அவங்க வந்து தோத்துட்டாங்க இந்த ஒரு மேட்ச்ல வின் வந்து ஒரு ஆறுதல் வெற்றியோடைய வந்து திரும்பி போக முடியும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்து ஒரு கடுமையான முயற்சியில் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இவ்வளவு ரன் கொடுத்ததுக்கு காரணம் வந்து ஸ்ரீலங்கா பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா எப்பயுமே ஹசரங்கா வந்து பௌலிங்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு இன்னைக்கு என்னன்னு தெரியல அவர் பாட்டுக்கு வந்து ரன்னை வந்து வாரி அடிச்சு கொடுக்க விட்டுட்டாரு ஒரு விக்கெட் கூட வந்து ஹசரங்கா வந்து எடுக்கல ரொம்பவே ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து பவுலிங்ல வந்து கொடுத்துருக்காங்க என்ன வந்து போன மேட்ச்ல தப்பு பண்ணாங்களோ அதே தான் இந்த தடவை வந்து பவுலிங்ல வந்து பண்ணிருக்காங்க ஆனா போன மேட்ச்ல கூட வந்து நம்ம முன்னூத்தி ரன் வரைக்கும் எடுத்து அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து சேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணி முன்னூறு ரன் வரைக்கும் வந்து ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க ஷனாக்காவோட உதவினால இன்னைக்கு வந்து எப்படி அமையும் தெரியல ஏன்னா பத்து மணி வேற வந்து டீம்ல இல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் சுமாரா தான் வந்திருக்கு மிடில் ஆர்டர் ரொம்பவே மோசம் சோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஷனாக்கா ஏதாவது வந்து கை கொடுத்தா தான் வந்து இந்தியா கிட்டே வந்து இலங்கை வந்து வர முடியும் இல்லனா வந்து இலங்கைக்கு இந்த மேட்சை வந்து வின் பண்றது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் எது நம்ம இந்தியா வந்து பேட்டிங்ல எப்படி சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பௌலிங்ல எப்படியோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இலங்கை பௌலிங்ல பண்ண தப்ப நம்ம பண்ணாம ஸ்டார்டிங்லயே வந்து விகெட்டை வந்து எடுத்துறணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையா வந்திருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா வந்து அமைதா இல்ல செகண்ட் மேட்ச் மாதிரி வந்து ஒப்பு இல்லாம டெஸ்ட் மேட்ச் மாதிரி அமைதா அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாக்கலாம் ஓகே இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நடந்த மேட்ச்ல இன்னிங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்